பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். என்ன பெரிய விஷயம் இல்லப்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வழி சொல்ல போற? ரெக்கத்திலயா கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க மூணு பேரையும் தோட உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். இவங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையுடன் சிறுவன் கடத்தல். அசோக் ரங்கா என்ற வேலைக்காரர்களை போலீசார் வரவீசி தேடுகிறார்கள். அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெப்ட்ல போடு, நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மால்வாடி கடைகள் கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு சார்? நடிகர் தான் சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள் எல்லாம் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த புடைச்சன் மேனேஜர் விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார் கூப்பிட்டீங்களா? எத்தனை பேர் ஐயா வந்திருக்காங்க? பத்து பேர் தானே சொன்னீங்க. அது நேற்றுக்கு, இன்னைக்கு மூணு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ? இன்னும் ரெண்டு பேரை கொண்டா? ரெண்டு நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். மூணு பிடிச்ச டைரக்டர் மாட்டிக்கிட்டேன். ரெண்டு ஆப்பரேஷன். ஏன்பா, மஞ்சுக்கோட்டை வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட்டு அது, அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போக நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா, அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏன்பா சாமியார் வேஷத்துக்கு போறீங்கன்னா? என்னப்பா அது, வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே, நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஊருக்கு. இந்த 200 ரூபா இருக்கு, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கோங்க. நீங்க யாருங்க? நான் தான் புரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அத இந்த மாதிரி கார்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நேர டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூம்கா? டிரெஸ்ஸிங் ரூம்ப்பா, போய் டிரெஸ் மாத்திடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபா பணமும் கொடுக்குறீங்களே. இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியா இருக்க? நீ என்ன ஒப்பா மாதிரியா இருக்க? வேஷம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேசா இருக்கு, அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான், நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? டேய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாடாள வைரவி, ஜெய் ஜெகதி. மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு சார். வேஷம் போட்டவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. வேற ரெண்டு ஆளும் போடியா? வேற ரெண்டு ஆளும் போடலாம். சாமியார் டிரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க, வேற டிரெஸ் இல்லையே. ஓ மை காட், ஐ அம் மூட் அவுட். பேக்கப். ஜெய் ஜெகதி. மங்களம் உண்டாகட்டும், உண்டாகட்டும் மங்களம். சாமியாரு, சாமியாரு, வந்த விஷயம் இந்த வீட்டில் ஆறு அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறது. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே அமருங்கள். ஜெய் ஜெகதி. குந்தோ என்ன சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நாயிங்க, நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாயிங்க, என் பிள்ளைய கடந்துட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க. நிற்குமா, நாய்க்குறத்தியை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவ நாய் நாயின? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வாழ்ப்பு சொட்டிருக்கிற, அத ஆள் வச்சு கிளி. இல்ல உடனே நீயே கிளிக்கிற. கிழிச்சிடுறேன். அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கி விட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒட்டர்வல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா. உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது, மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய்? மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாகரிலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம்.
மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்து வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமா, அங்கிருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். எது? இது கைலாசம். சுவாமி, மூணாவது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வழிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்க. சாரி, தீர்த்தம் தீர்ந்து விட்டது. நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் கூட்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். யானம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ரெண்டு பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல? குண்டாரத்துக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. உனக்கு கராத்தே தெரியுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியிலிருந்து என்னை முடிச்சு குத்திய கைகார முடிஞ்சா நீ குடிச்சா ஒப்ப குடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டேர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரி இருந்தா நீ குதிதா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஹை ஜெகதீப். என்ன இது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடு ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய் ஒர்க்ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3,983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்றது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் திறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னன்னு இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா? உசரத்துக்கு தகுந்த பேச்சு பேச்சு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவே இடம் இல்ல. இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமாரண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குறைக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன், அவன் திரும்பி வராம இருக்கணும். அதானே? ஆமா சாமி. அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்க்கு நான் தான் ஓனர் சாமி. நான் தான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது சொல்லி சொல்லி வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றி உள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூனியங்கிறது பயங்கரமானது. அத வச்சன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தம் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்க அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் ஃபைவ் சிரட், அதாவது லோக்கல் சிரட். என் உடம்பு கொத்து வராது, அதனால ஃபாரின் சிரட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? இருக்கணும். சாமி பூசா இருக்காரு, இவரை கட்ட தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? சாமி, காலையில இருந்து கழுத காணா போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கட்டா குட்டிச்சவர் போயா? குட்டிச்சவரா? குட்டிச்சவர், குட்டிச்சவர். நம்ம கழுத கழுத கட்டா குட்டி செய்வோம்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி கழுத, சாமி கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டியோர் பக்கத்துல தான் சாமி. எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில் உட்காந்துருக்கீங்க. ஒன்னும் தெரியாத ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது.
பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாது. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். பழனிசாமி, எங்க முதலாளிக்கு பிள்ளை சனி வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க. இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். வாய் லாய்க்குல்ல போய் வா. எங்க வேவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பிள்ளை சுனி வைக்கிறேன். எங்க வந்த நான் உனக்கு அவன் ஏண்டா வாடா. எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க, நான் இந்த ஒருத்தா போட போறேன். அண்ணா இந்த ராத்திரி ஒரு மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி ஒன்றைக்கு போ. அண்ணா எங்களை மன்னிச்சிருங்க. அப்படி வாங்க வலிக்கு. ஏய் இனிமேல் எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முடிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கா, போலீஸ்ல மாட்டி விட்டுறலாம்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையப்படாதீங்க, நடக்கும். கொஞ்ச நாள்ல இன்னும் மூணே மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனால் வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையில பீஸ் பீஸா போடு. என்னது இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்ட தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்துல நீ ஜோசி சொல்ற? அதுப்பா எல்லாருக்கும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசுக்கு பெசுக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. இப்படி சொன்ன எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாயேன். இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாக்கியமா உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப்.